வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆரிஸ்ரோபி ஃப்ரம் மாஸ்டர் மைண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக், எலி கூட ஹெலிகாப்டர் ஓட்டுமா? என்னங்க ஒரு டாபிக் இப்படி இருக்குது? ஆமாங்க, கேட்குறவன் கேன பயலாக இருந்தால் எலி கூட ஹெலிகாப்டர் ஓட்டுமா அப்படின்னு சின்ன வயசில் நம்ம கிண்டல் அடிப்போம்ல, அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா தலைவர்களும் கட்சி தலைவர்களும் அவங்களுடைய தொகுதியில் எங்கே நிற்க போகிறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அந்த சமயத்தில் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட எவ்வளோ சொத்து இவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு காமிக்கணும்ல, அதை பற்றி தாங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டேட்டாலாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்தந்த கட்சி தலைவர்கள், உங்களுக்கு பிடித்தமான கட்சி தலைவர்கள் எவ்வளோ கணக்கு காமிச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்கள், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஆம் நண்பர்களே, மொத ஆள் நம்மளுடைய எதிர் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் தான். அவருடைய ஒரு வருடத்திற்குள்ள வருமானம் எவ்வளோ அப்படின்னா 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதே ஒரு நாள் அவருடைய வருமானம் பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் 77 பைசாவா, பிரமாதம் இல்லைங்க. ஸோ அந்த கட்சியின் தொண்டர்களுடைய பார்வைக்கு இந்த இதெல்லாத்தையும் எடுத்துருப்போங்க. அதாவது இன்கம் வந்து பெர் ஆனம் எவ்வளோ? 1000 ருபீஸ். ஒன் டே கால்குலேட் பண்ணால் 2 ரூபாய் 2 ருபீஸ் 77 பைசே அமோகம். எப்படி பெட்ரோலை ஹம்மர் காருக்கும் லேண்ட் ரோவர் காருக்கு, அப்புறம் அந்த நாய்ங்களுக்கெல்லாம், அந்த வளர்க்குற நாய்ங்க ஹைப்ரிடு ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரிஸ் அங்கேருந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாருன்னு தான் தெரியல. கார் வச்சுருக்கிறது வந்து 2,650,000, தங்கம் வந்து இவர்கிட்ட இருக்கிறது 150 கிராம் இருக்குங்களாம். அசையும் சொத்து வந்து 31 லட்சம், மனைவியின் பெயரில் வந்து அசையும் சொத்து வந்து 63 லட்சம். அசையா சொத்து அப்படின்னு பார்த்தா 31 லட்சமாங்க. ஸோ இந்த இதுலேருந்து நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தலைவர்கள்லாம் எந்த அளவுக்கு வந்து அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் சம்பாதித்திருக்கிறார்கள். இவர் வந்து கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷம் ஆகுது, 10 வருஷத்தில் இவருடைய ப்ராக்ரெஸ் இப்படி இருக்குது, மற்றவங்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது அதையும் ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். இப்போ அடுத்த தலைவர் யார் இல்லைங்க, இப்போ இருக்கிற எதிர்கட்சி தலைவர் திரு M.K.ஸ்டாலின் அவர்கள் தான். இவர் குளத்தூரில் கண்டெஸ்ட் பண்ண போகிறாரு. இவர் எவ்வளோ காமிச்சிருக்காருன்னு பாருங்கள். அதாவது அசையும் சொத்து பார்த்தீங்கன்னா 4,94,00,000, அசையா சொத்து பார்த்தீங்கன்னா 2,24,00,000. தன் மனைவியின் பெயரில் இருக்கக்கூடிய அசையும் சொத்து பார்த்தீங்கன்னா 30,52,854. அதுக்கப்புறம் அந்த தங்கம்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா 24 லட்சத்துக்கு இருக்குங்களாம். அடுத்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, அதாவது திமுகவுக்கு பின்னடைவு அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயந்தான், தன்னுடைய மகனை காலத்தில், அதாவது இந்த தடவை தேர்தலில் போட்டிடுறதுக்கு சீட்டு கொடுத்தது கண்டிப்பாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, இங்கேயும் ஒரு ஆணவத்தை தான் பார்க்க முடியுது, தான் எப்படியும் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற நினப்பு வந்துடுச்சு. அதனால் உதயநிதி அவர்களை உள்ளார இறக்கியாச்சு. உதயநிதி அவர்கள்ட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா அசையா சொத்து, அதாவது எவ்வளோன்னு அதை பற்றி சொல்லலை, அதாவது இம்மோபல் அசட் அப்படின்னு சொல்லும் போது 6,54,00,000. அப்புறம் இந்த ரெட் ஜெயின் மூவிஸ்லாம் யார் இது பண்ணுறது அப்படின்னு தெரியல, ஒருவேளை கேட்டால் தான் தெரியும் போல இருக்குது. சரி வாங்க அடுத்த ஆள் போவோம். அடுத்து நம்மளுடைய மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி அவர்கள், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அசையும் சொத்து 47 லட்சம், தன்னுடைய மனைவியின் பெயரில் 1,04,00,000 இருக்கான். அடுத்து இவர் வந்து தன்னுடைய மனைவி பேரில் அசையா சொத்து பார்த்தீங்கன்னா 1,78,00,000. இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு லோன்லாம் வாங்கியிருக்காருங்களா, எவ்வளோன்னா 15 லட்சத்துக்கு. எல்லாத்துக்கும் மேலே நம்ம எடப்பாடி அவர்களுக்கு வீடே இல்லைங்களாங்க, என்ன பிரச்சனைனே தெரியல, சொந்த வீடு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும், ஒருத்தவங்க ஒருத்தவங்க வீடு வாங்குறது கட்டுறதெல்லாம் எவ்வளோ பிரச்சனையாக இருக்குன்ட்டு, ஆனால் இவ்வளோ அசட் இருக்குது ஒன்றும் வீடு இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடுத்து இந்த நோ ஹவுஸ் அப்படின்னு சொன்னதில் வந்து இன்னும் நிறைய டேட்டாஸ்லாம் கிடச்சிதுங்க. அதாவது அசையும் சொத்து 45 கோடி, அசையா சொத்து 131 கோடி. இதெல்லாம் எப்படி வந்துச்சு, எந்த அளவுக்கு இப்படியெல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்றது தெரியல. ஒருத்தவங்க ஒருத்தவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதாவது பிறந்ததுலேருந்து வளர்ந்த வரைக்கும் படித்து கஷ்டப்பட்டு வேலையை வாங்கி அதுக்கப்புறம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி எங்கே போங்க, எல்லாம் கோடி கணக்கில் எல்லாம் சம்பாரித்து வச்சுருக்காங்க. வாங்க அடுத்த தலைவரை பார்ப்போம். இவர் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீஸ் அ டிஃபைன்ட் ஜென்டில்னஸ் தான். ஏன்னா போன வீடியோவில் போட்டு கண்ணாமடன்னு தாக்கியாச்சு, பட் ஆனால் இந்த வீடியோவில் வந்து இந்த சொத்து அவருடைய எவ்வளோன்னு காமிச்ச இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓரளவுக்கு ஜென்டில்னஸ் அப்ரோச்சை தான் காமிச்சிருக்காரு. அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் டெபாசிட் எனக்கு வந்து 2,43,00,000் இருக்குதுன்னு காமிச்சிட்டாரு. அப்புறம் 26 லட்சம் வந்து இவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, எதுலன்னா ஷேர்ஸில், அதிலலாம் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், இது எல்லாத்துலேயுமே. இன்சூரன்ஸ் தனியாக 2,39,00,000.
பர்சனல் லோன் வாங்கியிருக்காராம், 36 கோடி 24 லட்சம். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட கார் இருக்குது BMW, அது ஒரு 3 கோடி 69 லட்சம். இது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இருக்கக்கூடிய இன்னும் சில என்னென்ன சொத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். அதாவது நம்ம கமல் அவர்கள்ட்ட இன்னும் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசைவ சொத்து அப்படின்னு பார்த்தா 45 கோடி இருக்கான், அசைய சொத்துன்னு பார்த்தா 17 கோடி 79 லட்சம். இதில் வந்து நிலம் அப்படின்னு பார்த்தா ஒரு 35 ஏக்கர் கிட்டத்தட்ட இருக்கான். கமர்ஷியல் பில்டிங்ஸ் மட்டுமே இவர்கிட்ட அதோட வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா 92 கோடிங்க. அதே மாதிரி ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ்ன்னு சென்னையில் இருக்கிறத பார்த்தா 19 கோடிக்கு இதுதான். இது மட்டும் இல்லாமல் லண்டனில் இவர்கிட்ட இருக்கக்கூடியது ஒரு 2.5 கோடிக்கு ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு வீடு இருக்குங்களா, அது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ரெண்டு பேர்கிட்ட இருக்கக்கூடியது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவர் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 50 வருடமாக சினிஃபீல்டில் இருக்கார். சினிமாவில் 3 வருஷம் இருந்தவங்களே பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இவர் இவ்வளோத்தரம் இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இவர் எந்த அளவுக்கு சூட்டபுளாக இருப்பார் இந்த அரசியலுக்கு அப்படின்றது ஒரு பெரிய மிகப்பெரிய கேள்விக்குறி. எது எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா கட்சி தலைவர்கள் முக்கியமானவர்களில் மட்டும்தான் நான் இங்கே காமிச்சிருக்கேன். அவங்கவுங்க என்னென்ன சொத்து மதிப்புறத பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க, அதை பார்த்து கொஞ்சம் முடிவு பண்ணுங்கள், ஒரு ஒரு இதுவும் அனாலிசிஸ் பண்ணுங்கள், அவங்களுடைய மேனிஃபெஸ்டோஸ்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னு அதுக்கு தகுந்தாப்பில் ஓட்டு போடுங்க. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதே சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அட் த சேம் டைம் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் ஆன் த பெல் ஐக்கான். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் இம்மென்ஸ் மோட்டிவேஷன். Thank you, my dear friends.